கெடுதல் பண்ணலாம் இல்லையா சார்? கெடுதல்னா புரியுதா? கேவல் பிள்ளை செய்வன மை மாதிரி எதுவுமே இல்லை, புரியுதா? இல்லை அழகான பிள்ளை கரகமாக கட்டம் கரகம் உள்ளே பிறந்த நேரத்துக்கு புதுசாக தொழில் பண்ணலாம், வீடு மனை வாங்கலாம், கட்டலாம், எல்லாமே இவங்கள் இருக்குது. கார்த்திகளுக்கு மேலே ஆகும், புரியுதா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்து நஷ்டமாயிருக்கும். ஒரு கடை வச்சுருக்கோம்னா அம்மோட ஓட்டுப்படும், தொழில் தப்பா தொழில்லாம் பாதிப்பு வச்சுருக்கோம், புரியுதா? கார்த்திகை வரையிலும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்க விரும்புகிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, புரியுதா? குடும்ப கஷ்டம்லாம் ஈஸியாக பண்ணிவிட்டேன், புரியுதா? குடும்பம் குடும்பத்தில் சண்டை வரதெல்லாம் தீவன கொள்ள நம்ம நினைக்கக்கூடாது, புரியுதா? நல்லா இருக்குது. அதே மாதிரி அம்மாவோட அனுக்கிறதுல பிறந்திருக்கேன் ரிசவராஜினா, புரியுதா? ஒரு பௌர்ணமி அல்லது பிரதோஷ நாள் என்று என்ன செய்றீங்க? சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலில் வந்து தயிர் அபிஷேகம் பண்ணிடுவாங்க. உன் பேர், கணவர் பேர், பிள்ளைய பேர், புரியுதா? கும்பிடும்போது நமச்சிவான்லாம் சொல்லக்கூடாது. ஓம் ஹ்ரீம் சிவ சிவ இல்லைன்னா சிவ சிவன் அதான் குடும்ப வைக்கணும், புரியுதா? ஒரு தாயத்து மட்டும் பதி தர்றேன், அவரோட வேட்டி நூல் ஏதாவது வச்சு அடைச்சிட்டு நல்லா இருக்கும், புரியுதா? அடியாரமும் நல்லா நல்லா இருக்குதுன்றது மகாபலத்தில் ஓடி வந்திருக்க, புரியுதா? நல்ல நேரத்தை அம்மா தேடி வந்திருக்க, நல்லா இருப்பேன். கார்த்திகைக்கு மேலே உனக்கு ஜெயமாகும். யாராவது பணம் கொடுக்க வேண்டியதாக கொடுக்க வைக்கும், ஏதாவது இடத்துல போடுறாங்கன்னா உனக்கே சாதாரணமாக்கி கொடுக்கும்.